நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு உங்கள் பெயர் ஜியில் ஆரம்பிக்கின்றதா என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த ஜி என்பது ஏபிசிடி வரிசையிலே ஏழாவதாக வரக்கூடிய எழுத்தாகும். இவ்வெழுத்து என்பது குரு பகவானை குறிக்கின்ற எழுத்தாகும். இந்த எழுத்து வளைந்து கொடுக்கும் தன்மையை காட்டும். இந்த எழுத்து தீர்க்க தரிசியாகவும் சரியான புது புது எண்ணங்களை மனதிலே உருவாக்கும் தன்மையும் கொண்டது. அவசரப்படும் குணமும் உண்டு. தன்னைத்தான் உணர்வது என்ற ஆத்ம சிந்தனையும் தரும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது நலம். இந்த எழுத்தில் முக்கியமான வார்த்தைகளை நாம் காணலாம். அதாவது காட், கிவ், குட், கோ, உலகில் யாவரும் செல்ல வேண்டியது முதலிய தத்துவ வார்த்தைகளே அதிகம் காணப்படுகின்றது. ஆதலால் இந்த ஜிமெயிலே குறித்த சியை போன்றதேயாயினும் அதை விட மேன்மையானது சியாகும். அதை குறிப்பிடுகிறவர்கள் பிறரை ஆளுவதில் சமர்த்தர். ஆனால் ஜியால் குறிப்பிடுகிறவர் தானே எல்லா தியாகங்களுக்கும் சோதனைகளுக்கும் உட்படுபவர். மிதமிஞ்சின தன்னம்பிக்கையும் எதையும் தாங்கிக் கொள்ளும் சக்தியையும் உண்டு. அதாவது புதிதான விஷயங்களை கண்டுபிடிப்பார்கள், திட்டமிட்டு காரியங்கள் செய்வார்கள், தீர்க்கதரிசி போல் முடிவை ஆரம்பித்ததிலிருந்து சரியாக நோக்குவார்கள். சத்தியம் அன்பு மிகும், பொறுமையும் வியக்கும்படியாக இருக்கும். அதேபோல் நோய்வாய்ப்படினும் சீக்கிரமே இவர்கள் குணமாகி விடுவார்கள். மேன்மையாக இல்லாவிடில் இது ஏமாற்றுகிறவர்களையும் சோம்பேறிகளையும் குறிக்கும். இது சிவப்பு மஞ்சள் நீல வர்ணங்களை குறிக்கிற சத்தம். ஆதலால் இந்த ஜி என்பது சிவப்பு மஞ்சள் நீல நிறங்களை இந்த சத்தம் வெளியிடுகிறது. பிறரை ஆள்வதிலும் புதிய விஷயங்களை அறிவதிலும் திட்டமிட்டு காரியங்களை செய்வதிலும் தீர்க்கதரிசியை போல் விளங்குவதிலும் சிறந்த இவ்வெழுத்து தவறான அமைப்பில் இடம்பெறும்போது சோம்பேறிகளையும் திருடலையும் குறிக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.